அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். தினமொரு திருக்குறள், குறள் எண் 36, அதிகாரம் அறன் ஒளியிருத்தல். திருக்குறள்: அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் துணையாய் அமையும். எப்படி? இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியாத துணையாய் இருக்கும். குறள் விளக்கம் முதல் வரி எடுத்துக்கலாம். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது. இதுதான் முதல் வரியில இருக்கு. இந்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னா அன்றறிவாம். இந்த அன்றறிவாம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதணும் அப்படின்னா அன்று கூட்டல் அறிவாம் அப்படின்னு வரும். அன்று அப்படின்னா பின்னாளில், அப்புறமா அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. அறிவாம் அப்படின்னா நாம் அறிந்து செய்வோம் அப்படிங்கிற பொருள் தருது. அதுக்கப்புறம் வார்த்தை எண்ணாது, நினைக்காமல், நம்ம பின்னாடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் அறஞ்செய்க. அறஞ்செய்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற பொருள் தருது. மற்றது அப்படிங்கிறதுக்கு இங்க மற்று குட்டல் அது அப்படின்னு பிரிக்கலாம். ஆனா இந்த மற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த குறள்ல இந்த இடத்துல வந்து பொருள் தராது. ஏன் அப்படின்னா திருவள்ளுவரோட அந்த வெண்பா விதிப்படி இந்த திருக்குறள்ல இந்த திருவள்ளுவர் வந்து இந்த மற்று அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காரு. ஆனா இதுக்கு பொருள் கிடையாது, அது அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டுமே வந்து பொருள் தரும். இங்க அது அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அறம், அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த அறத்தை தான் அது அப்படின்னு சொல்லி குறிக்கிறாரு. அப்போ முதல் வரியில நம்ம வந்து அப்புறமா வந்து அறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யாம, தள்ளி போடாம அறத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்றாரு. ரெண்டாவது வரியில பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு வருது. பொன்றுங்கால் அப்படின்னா அழியும் செயல், அதாவது அழிய போது. நம்ம இந்த மனிதன் வந்து என்னென்ன எதை சேர்த்தா மனிதன் ஆகுறான்? உடலும் உயிரும் கலந்தாதான் மனிதன். அப்போ பொன்றுங்கால், இந்த ரெண்டுல எது அழியும்? உடல் தான் அழியும். எப்போ? நம்ம சாகிறப்ப இந்த உடல் அழியும். அப்போ பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றா அப்படின்னா வந்து அழியாத ஒரு நிலை. எதுக்கு எதுக்கு அழிவு இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உயிருக்கு அழியாத ஒரு துணையா வரும். எது? நம்ம செய்யக்கூடிய இந்த அறம். எல்லா குறளையுமே வந்து திருவள்ளுவர் அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நம்ம அறம் செய்யணும். எப்ப செய்யணும்? பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காம அந்த அறத்தை செய்யணும். அப்போவே அந்த காலத்திலே அந்த நேரத்திலே வந்து அந்த அறத்தை செஞ்சோம் அப்படின்னா அப்படி செய்யக்கூடிய அந்த அறமானது நம்ம உடல் அழிந்து உயிர் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அந்த உயிருக்கு துணையாய் அமையும். எப்போ? காலம் தாழ்த்தாமல் செய்யக்கூடிய அந்த அறமானது நம் உயிருக்கு துணையாய் அமையும் அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்றாரு. எடுத்துக்காட்டா இப்போ நம்ம ஒரு வேலைக்கோ இல்லை ஏதாவது வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப ஏதாவது வயசான முதியவர் இல்லைனா ஒரு பாட்டி யாராவது வந்து சாப்பாடு கேட்குறாங்க. அப்போ அது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நம்ம என்ன நினைப்போம்? சரி, போயிட்டு அந்த வேலை முடிஞ்சிட்டு வர்றப்ப நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிடுவோம். வேலைக்கு போயிட்டு என்ன யோசிப்போம்? உனக்கு என்ன வயசாகிடுச்சு, தானம் தர்மம் செய்கிற வயசாகிருக்கு உனக்கு, இன்னும் இருக்குது அதுக்கெலாம் வயசு. அதனால் அது யாராவது பார்த்துக்குருவான். ஐயோ, நம்ம செய்யாமல் வந்துட்டோமே, கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இதனால் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவா அப்படின்னு யோசிப்போம். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்மளே தேத்துக்குருவோம். அதனால ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நினைச்ச அந்த இடத்துல வந்து செஞ்சு முடிச்சிடணும். காலம் தாழ்த்தாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அறம் தான் வந்து நமக்கு உயிருக்கு துணையாய் அமையும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்றாரு. அடுத்த குறளையும் அந்த குறளுக்கான பொருளையும் பார்க்கறப்ப மீண்டும் சந்திப்போம். திருவள்ளுவரின் குறள் திக்கட்டும் ஒளிக்கட்டும். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.